நீ யாருங்கறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கம் என தங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகத்தி தமிழர். ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப? விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புதான் வச்சுக்கையா? எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலேயே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள விளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்டுல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறதே வேற. விளையாடாத, மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்கு தட்டிருப்பு கூட. தமிழே, எகிரி அடிச்சா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல்ல, என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரே. என்னடி ஆளாத்தி எடுத்து துப்புறமா? ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடுவோட நிக்க வச்சுட்டு தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கறியா? என்னடி நீ சால்லாம் கடையில பொம்பளைக்கே பயப்படுதுல, பொம்பளைன்னு பாக்கலாம். என்னடி பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. இந்த வயசான காலத்திலேயே உன் கற்பை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மிருக்கு மிருக்கு வந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்றியா? நீங்க எல்லாம் ஒரு மகனா? நீயா என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்க? எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிட்டப்பா இருந்துட்டு சரக்கு வாங்கி குடிச்சிட்டு துறை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார்? துறை மாதிரி இல்லையா, துறையே தான். ஏய், ஒழுங்கா வர்றியா இல்ல நான் தட்டு தட்டுமா? என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா? பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா? இதா ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயித்தனம் தாங்க முடியாது. ஏப்பா, நீ ஒண்ணும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல்ல உட்கார நியூசன்ஸ். Thank you.
இன்னைக்கு தான் அது ஓடிச்சு. ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன், ஐயா இருக்கங்களா? அப்பாவா? கொஞ்சம் அப்பா, எந்த கழுவிக்கடை அப்படி கட்டி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலையிற போலீஸ். ஓ, அந்த வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கருது செல்வராஜ், கருதை கிடைச்சானா? வணக்கம்ங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த துறையை பிடிச்சு கொண்டாந்துங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டு இல்ல? ஆமாங்க, பாருங்க, கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன், சீலிங் ஃபேன் இழுத்து போட்டு உடைச்சான். என்ன கதை ஒரு அவனே ஒரு காக வலிப்பு கேசு, வலிப்பு வந்து வேணா பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க, பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணுச்சு, பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன். கொட்டிக்கா, வெறும் தண்ணிய ராவ அடிச்சிருப்பான் போல இருக்கு, பேசவே மாட்டேங்கிறான், ஊங்க கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறதுக்காக கான்ஸ்டபிள் இப்பதான் ரெண்டு ஆப்பம் வாங்கி கொடுத்துருக்கான். என்னது ஆப்பம் வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பன ஒரு செவனு பெஞ்சுக்க. ஆமா, ஐயோ, என்னடா ரவுத்துற, தொலைச்சிருவேன் தொலைச்சி. அவனை காணும்
அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரு கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான். ஐயோ தரே தரே, அத போட்டுடா அத போட்டுடா, கொத்திரண்டா. ஏம்பா நான் தெரியாமத்தான் கேக்குறேன், வேலை புடுங்கிறதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காரிங்கிரி வேணும்னு சொல்லி வாங்கி போடுறேன், அதுக்காக கைய புடிச்சு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையா இது? ஊட்டி விடுற வயசாயுது, ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற, நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏணி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா? பாத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையாயா இது? இந்த நிமிஷம் வேறையா இனி படுத்துக்கிறாச்சா? புரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி, புரி தின்னு சலிச்சதில்ல, பல்லும் வலிச்சதில்ல. புரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி. தரிமனுங்களா எங்க அந்த கழுவி பாடி வழியில? கூப்பிடியா பாபாவ, கூப்பிடியா கூப்பிடியா? அம்மா அவனை நோண்டாத, போய் மாட்ட நோண்டு, அது சொல்லும். ஏயா அன்னைக்கு அந்த கிழவி எங்கிட்ட என்ன லொல்ல பண்ணுச்சு, இப்ப யாருக்கு பத்து பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போச்சுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. எந்தி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க மூணு பேர் மாசம் இந்த பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல. நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வீங்க? உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளியே வச்சிருக்கீங்க. இருங்க, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் என்னன்னு நான் நேரா வர்றேன், எம்எல்ஏ பாக்குறேன், இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு காப்பி வாங்கி சாப்பிட்டு சவரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணே அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குங்களான்னு, அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன், நாய் வாங்கின போலாம். இழுத்துக்கலாம்டா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா எம்எல்ஏ கிட்ட சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்ப நலிக்க நெருங்க முடியாது. பெரிய மனோகர கூட பிடிக்க வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. குறைக்கு வேற வந்து ஸ்கூல் பண்ண போறான்பா. இதுக்குதான் கை தட்டு ஓடினாக்க, பழசு எல்லாத்தையும் மறந்துட்டேங்கிற, இந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பன் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா சேவல் தரையண்ணா, அவனை ஏற்படுங்க, நான் சொல்லமா இருக்குன்னு தூங்கிடுவான். நம்பவே முடியலையா? அதுக்கு நிவாட்டுக்கு கழுது கண்ணு கொழுக்கு இல்ல, முக்கியமா என் கண்ணு, என் கண்ணே பிடிச்சியா எல்லாம் போனோம். ஐயோ இத்த நாள இந்த வீரம் எங்க எங்கயா போச்சு? முதல்ல வீடு போய் உங்க அம்மா கையால பேசிட்டு போனா. என்ன அது ஆட்டோட ஆட தொங்குற? நண்பரை டைவர்ஜி காப்பாத்தலாம்னு எகிறேன், கேசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா? முடியாது, அப்படியே தொங்கு. தொங்குன வரைக்கும் போற, இறக்கி கூட்டி போமா? அடைச்சி வாய முடியா. நாங்க என்ன
குடிச்சல சோறு போட்டாங்க, பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? இவனா நான் பட்டணத்தார்னு நினைச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன். சுமாரியா, வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும் சைகையிலே கேட்கறாங்க, விவரம் ஆயிட்டான் அவன். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடைய காமிச்சிருக்கிறான்னு. அதான் அலையறான் கொண்டாட அப்படி. ஐயோ, பாத்தீங்களா, தொட்டுக்க சட்னி இல்லாமலேயே இந்த சேமியா உப்மாவை என்ன போடு போட்டிருக்கிறான்னு மிச்சத்தையும் தின்னு. ஐயோ, இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு முதலாளி. அநேகமா ரிஜிஸ்ட்ரார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன். விட்டாதானயா, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு. கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க, போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க. சக்தி வேலு, எங்க இருந்தாலும் வந்துடா சாமி, தாங்க முடியலடா. மிஸ்டர் சக்தி வேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா. 4000 ரூபா நான் உனக்கு தர. நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன நாலு வருஷமா இந்த கிழமை ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேக்குறேன். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்ட 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுயநினைவோட இருக்கும் போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா, ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஐயா போன. அதா அதா, நீ யாரு காணோம்? என்னது சேவல் கத்துற மாதிரி இல்லையே? கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படினா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழினா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி, சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. ராபிட், பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சு முட்டை வைக்க முடியாதுயா? நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்ன பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன, இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னயா நீ, பொட்டை கோழி நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதுயா? அது அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் என் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? நான் சேவல் மாதிரி தான். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி, முட்டை வையே, முட்டை வையே.
ஒரு
உயிரையே அவர் கொடுத்துட்டார். நீங்க மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க. ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணலாம் இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளை கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். போதும், தென்னை மரத்துக்கு முத்து கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்பேன். சுமிதா எனக்கு குழந்தையா வருவாங்கன்னு நான் கணவன் கூட எதிர்பார்க்கல. துறை இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் துறை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன துறை? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஐ நோ. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படி இங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் துறை. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடாவுக்கு போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கலன்னு வெய்ய, அட்லீஸ்ட் ஒரு சீதாவையாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான், கன்ஃபார்ம். கல்யாணத்தை போச்சுக்கலாம், இப்பவே வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த ரெண்டு மாலை எடு, இல்லன்னா ஒன்றரை மாலை எடு. மங்காளி என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க சொல்லு. நீங்க போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற. இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க.